ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செலன் ஸ்பெஷல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு முடிஞ்சா ஃபுல் டே வந்து பிளாக் போடுவேன், இல்லை அப்படின்னா ஹாஃப் டே வரைக்கும் போடுவேன். இன்னைக்கு தம்பி வந்திருக்கான் பாப்பாவை பார்க்கறதுக்காக. ரொம்ப நாள் ஆச்சு அவன் வீட்டுக்கு வந்து, கிட்டத்தட்ட 1 மந்த்க்கு மேலே ஆச்சு. பாப்பாவை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே லீவ் போட்டு வந்திருந்தான். காலையில் பாப்பாவும் வந்து குயிக்காக எழுந்திரிச்சிட்டாங்க. 6:30 எப்பவும் ஒரு 7:30 8:00 போல தான் எழுந்திருப்பாங்க. இன்னைக்கு நேரமாகவே 6:30 எழுந்திரிச்சிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சிருந்து பாப்பா கூட விளையாடா தம்பி கூட பேசுன்னு சொல்லிட்டு இப்படியே டைம் போயிட்டு இருந்துச்சு. 8 மணி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் கூட இன்னும் நாங்கள் செய்ய ஆரம்பிக்கல. 8 மணி ஆயிடுச்சுன்னு இனிமே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும். ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறத்துக்கே வந்து 9:30 மேலே வாயிடு போல இருக்கு. சரி, நம்ம இப்போ வீடியோ இன்னைக்கு வந்து மாங்காய் புளிக்குழம்பு தான் வைக்க போறேன். அதோட ரெசிபி வந்து நான் இது கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இன்னும் எந்த ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. சாதம் மட்டும்தான் வச்சு வச்சுருக்கேன். மற்ற வேலையெல்லாம் இனிமேல் தான் செய்யணும். பொரியல் செஞ்சுட்டு மற்ற வேலை பார்க்கணும். நைட்டு வந்து சோளப் பணியாரம் செய்கிறதுக்காக அரிசி ஊற வச்சுருக்கேன். குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மாவு ஆட்டி வைக்கணும். நம்ம சரி, இப்போ குழம்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். நான் மாங்காய் வந்து தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து புளிப்பு மாங்காய் கிடையாது. இந்த மாங்காய் வந்து கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும். இந்த இனிப்புக்கும் புளிப்புக்கும் வந்து குழம்பு வந்து செம்ம சூப்பராக இருக்கும். சரி, நம்ம இப்போ குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த தோல் சீவி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். மாங்காய் கட் பண்ணி எடுத்துட்டேன். வெங்காயம் ஒரு 25 போல் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு எலுமிச்சைப்பழம், சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ் வந்து புளி ஊற வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் மண்பானை வச்சுருக்கேன் குழம்பு வைக்கிறதுக்கு. இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரெண்டும் பாதி பாதி சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து எங்கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் இருந்தது. அதனால் நான் ரெண்டும் பாதி பாதி சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க கடலெண்ணெய்க்கு பதிலாக. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதோட உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பொன்னிறமானதுன்னு நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் இதில் சேர்த்துட்றேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 அளவுக்காவது வெங்காயம் வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம மாங்காய் சேர்த்துடலாம். இன்னைக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து தான் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கும் வந்து நான் சைட்லேயே போட்டு வச்சிட்டேன், வெந்துட்டுருக்கு. வெங்காயம் வந்து பாதி வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை நம்ம இதில் சேர்த்துடலாம். அது பெரிய மாங்காவாக இருந்ததுனால நான் 3 பீஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் போட்டிருக்கேன். ரொம்ப நிறைய குழம்பு வந்துடும் முழு மாங்காயும் போட்டால். அதனால் நான் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு மட்டும் பாதி மட்டும் போட்டிருக்கேன். இதோட மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் வந்து நம்ம காரத்துக்கு நீ எதுவுமே போடல, அதனால் மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துடலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம், பாதி அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்ப்போம். திரும்ப வந்து தேங்காய் பால் புளி தண்ணியெல்லாம் ஊற்றணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி தண்ணி அதில் இருக்கிற தண்ணி போதும். ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துட்டா தண்ணி ரொம்ப குழம்பு வந்து தண்ணியாட்ட போயிடும். காலையில் ஆட்டி வச்சா போதும், மதியத்துக்கு வந்து புளிச்சிடும். பழைய மாவு இன்னும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். அந்த மாவோட கலந்து வைக்கிறதுனால வெய்ய காலன்றதுனால வந்து நல்லா பணியாரத்துக்கு வந்து மாவு புளிச்சிரும். பணியாரமும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் காலையில் தான் காலையில் எழுந்திரிச்சு தான் 1:30 போல் தான் ஊற வச்சோம். 9 மணி போல் ஆட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். ஆட்டி ஊற வைக்கும் போது நல்லா மாவு வந்து புளிச்சிரும். குழம்பு வந்து வெந்து ரெடியான உடனே இதை நம்ம போட்டு வச்சிட்டோமா அது ஆட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மாங்காய் வந்து 3/4 வெந்துருச்சு. 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 மூடி தேங்காய் வந்து நான் துருவி அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து வெறும் தேங்காய் பால் மட்டும் எடுத்தும் சேர்க்கலாம். கலந்து விட்டுட்டு 1 கொதி வந்த உடனே நம்ம புளி தண்ணியை கரைச்சி இதில் சேர்த்துடலாம்.
ஒரு நிமிஷம் போல் கொதிச்சிருச்சு. நான் புளியை கரைச்சி புளி தண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுறான். நாம் தேங்காய் பால், தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றுறோம் இல்லையா, அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் கொதிக்க விட்டால் போதும். நல்லா கொதிச்சு மாங்காயும் குழைய வந்துருச்சு, எண்ணெயும் சுற்றியும் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மாங்காய் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. அரிசி ஆட்ட போட்டாச்சு. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து மாவு அரை விட்டுறோம். தோண்டி வச்சுட்டு நம்ம சாப்பிட்டு வந்துடலாம். குழம்பு நல்லா சூப்பராக இருக்குது. அந்த கொஞ்சம் இனிப்பான மாங்காய்க்கும் அந்த புளி ஊற்றி இருக்கிறதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மாங்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மாவாட்டி தோண்டி வச்சுட்டு துணி துவைக்கிற வேலை இருந்தது, அந்த வேலையும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வந்து கடைக்கு போயிட்டு வந்தேன். பாப்பாவுக்கு வந்து காலையில் வந்து கம்பு, ராகி, கோதுமை மூணு போட்டு தான் கஞ்சி வச்சு கொடுத்துட்ருக்கோம். பாப்பா இப்போ கொஞ்சம் பெரியவங்களாகிறாங்க, இன்னும் கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். மத்தியானம் வந்து சாதம் கொஞ்சம் கொடுத்துட்ருக்கோம். ஈவினிங் வந்து ஏதாவது கொடுக்கலான்றதுக்காக இப்போ சத்துமாவு ப்ரிப்பேர் பண்ணலான்ருக்கேன். அதுக்கு கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தேன். நான் நிறைய இது திங்ஸ் எல்லாம் போட்டுப்பாங்களா, ஒரு 9 சிறுதானியம் மட்டும் போட்டு நான் இன்னைக்கு சத்து மாவு செய்ய போகிறேன். அதிக அளவில் நான் போட்டு செய்யலை. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக போட்டு ட்ரை, அவங்களுக்கு பிடிக்குதா சாப்பிட்றாங்களான்னு பார்த்துட்டு அதிக அளவில் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் கம்மியான அளவில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 100 கிராம் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை நான் வந்து எப்படி செய்யறதுன்றதை காட்டுறேன். என்னென்ன தானியம் வந்து எந்தெந்த அளவில் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்கிப்பைய வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம காய வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வறுத்தெடுத்து அரைக்க போகிறேன். அதை நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ அடுத்தது பார்க்கலாம். போன வீடியோவில் வந்து நான் ராகி களி எப்படி செய்யறதுன்னு போட்டிருந்தேன். அதுக்கு மாவு வந்து நாங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணதான், கடையில் வாங்கினதில்லன்னு நான் சொல்லியிருந்தேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது சொன்னேன். நான் 2 கிலோ வந்து ராகி வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை கழுவிட்டு நாங்கள் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் ராகி வந்து மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வைப்போம். தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம் தேவையில்லை, சும்மா 2 தடவை கழுவி விட்டுட்டு ஏதாவது தூசி இருந்ததுன்னா கூட வந்து வந்துடும். அதுக்காக ஒரு 2-3 தடவை கழுவிட்டு வந்து நாங்கள் காய வச்சுருவோம். ஸோ மற்றபடி எந்த தூசு இருக்குது, சுத்தமான ராகி தான். அதனால் தூசெல்லாம் எதுவும் இல்லாமல் க்ளீனாக தான் இருந்துச்சு. அதனால் 2 தடவை தண்ணி, 2-3 தடவை ரொம்ப குப்பை அதிகமாக தண்ணி வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 தடவை கழுவுவோம். இல்லைன்னா 2 தடவை கழுவிட்டு நாங்கள் வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்குவோம். அம்மா எத்தனை நாள் காயினா? வெயில் நல்லா அடிச்சா ஒரு நாள் காஞ்சா போதும், வெயில் மங்கி மங்கி அடிச்சுன்னா 2 நாளைக்கு போதும். அப்போ இன்னைக்கு போட்டுட்டு நான் இன்னைக்கு சாயந்தரம் எடுத்து அரைச்சிக்கலாம்ல, அந்த அளவுக்கு வெயில் அடிக்கிறேன். சரி, நான் 9 வகை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து செகப்பரிசி, கொள்ளு, பாதாம் வந்து 50, பாதாமும் முந்திரி மட்டும் 50 கிராம் வாங்கிட்டேன். மீதி எல்லாமே 100 கிராம் வாங்கியிருக்கேன். தேனை, குதிரவாளி, வரகு, சிவப்பு சோளம், முத்துச்சோளம், இந்த இது மட்டும் இதெல்லாம் வந்து 100 கிராம் வாங்கியிருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் வந்து கழுவி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்து அரைக்க போகிறோம். முதல்ல இதில் நான் தண்ணியை அலசி நான் எல்லாத்தையும் காய வச்சு எடுத்துடுறேன். எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி எல்லாம் தண்ணியில் கழுவி தனித்தனியாக தண்ணியில் அலசி வந்து நம்ம காய வச்சு எடுக்கணும். இன்னைக்கு காய வைக்கணும், ஏன்னா ஒவ்வொன்றும் வறுத்தெடுக்கிறதுக்கு ஒவ்வொரு டைமிங் ஆகும், அதை வறுபடுறதுக்கான டைமிங். அதனால் நம்ம ஒன்று வந்து தனியாக தான் கழுவி காய வச்சு எடுக்கணும்.
எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா தனித்தனியாக கழுவி வெயிலில் காய வச்சுருக்கேன். மண்ணுலாம் நிறையா இருந்துச்சு, கொள்ளுலலாம் பார்த்தீங்கன்னா, கொள்ளு சிகப்பு சோளத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மண் இருந்துச்சு. நல்லா கழுவி காய வச்சுருக்கேன். வெயிலில் நல்லா வெயில் அடிக்குது, ஒரு மணி நேரத்துலேயே காய்ச்சிடும். நம்ம ஊற வைக்கலாம் இல்லை, சும்மா கழுவி தான் காய வச்சுருக்கோம். அதனால் சீக்கிரமாகவே வந்து உணர்ந்துடும். நம்ம ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமே வந்து வறுத்த ஆரம்பிச்சிடலாம். மதிய லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ரசமெல்லாம் எதுவும் வைக்கலை. இப்போ ரசம் வச்சுட்டு அப்பளம் மட்டும் பொரிச்சா போதும். சாதமும் சாதம் இன்னும் கொஞ்சம் வைக்கணும். காலையில் வச்ச சாதம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சாதம் வச்சுட்டு பாப்பாவுக்கும் நான் சாதம் வைக்கலை. பாப்பாவுக்கும் சாதம் வச்சு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து காய வச்ச தானியத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் வறுத்த அரைக்க போகிறேன். அது இல்லாத இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபியும் செய்ய போகிறேன். இது தேங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அது வெயில் காலன்றால ரெண்டு தேங்காய் வந்து நல்லாவே வெடிச்சிருச்சு, அது தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துச்சு. சரி, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க வேணாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை துருவி வச்சுருக்கேன் தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்காக. அதோட ரெசிபியும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். இப்போ கடகடன்னு போயிட்டு மத்தியான லஞ்சுக்கு வந்து ரசம் இதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பர்ஃபி செய்வேன், அதையும் பார்க்கலாம். அப்பளம் பொரிச்சு எடுத்தாச்சு, ரசம் வந்து கொதிச்சிட்ருக்கு. பாப்பாவுக்கும் வந்து சாப்பாடு வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். தூங்கிட்டு இருக்காங்க பாப்பாவுக்கு, கொஞ்சமாக முட்டை மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டாங்க, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இதை வந்து எழுந்துச்சுக்கப்புறம் ஒரு 3:00 மேலே இதை கொடுத்தா போதும். ரசம் கொதித்த உடனே நம்ம மத்தியானம் வந்து சாப்பிட்லாம். இப்போ தான் வந்து 1:15 ஆகுது, எப்படியும் 2:00 தான் சாப்பிடுவோம். நம்ம அதுக்குள்ளே பர்ஃபிக்கு வந்து நான் தேங்காய் துருவி வச்சுட்டேன், வெள்ளமும் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். பர்ஃபி வந்து ரசம் கொதிச்சோடனே எடுத்துட்டு நம்ம தேங்காய் பர்ஃபி வந்து போட்டு வச்சிடலாம். ரசம் சூடேறிடுச்சு, எடுத்து வச்சுட்டு நான் தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு வந்து கடாய் வச்சுருக்கேன். கடாய் வந்து சூடேறட்டும். தேங்காய் பர்ஃபி வந்து இதில் தான் கொட்டி செட் பண்ணி ரெடி பண்ண போகிறேன். அதனால் ஆல்ரெடி வந்து நான் ஒரு டீஸ்பூன் போல் நான் நெய் போட்டு நான் ஃபுல்லாக தொடைய வச்சிட்டேன். கடாய் சூடு இருக்கும், ஒரு 2 tablespoons போல் நம்ம நெய் ஊற்றிடலாம். நெய் சூடு இருந்ததும் தேங்காய் இதில் கொட்டி வறுத்து எடுத்து விடலாம், எடுத்துக்கலாம். நான் வந்து 1.5 தேங்காய் வந்து துருவி எடுத்திருக்கேன். பெரிய மூடி தேங்காய்னால நான் 1.5 தேங்காய் வந்து துருவி எடுத்திருக்கேன். கப் மெஷர்மெண்ட் கப்பில் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு 2 cups தேங்காய் வந்து துருவன தேங்காய் இருந்தது. நெய் சூடேறிடுச்சு, துருவன தேங்காய் இதில் சேர்த்துடலாம். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளேமை வந்து கம்மியாக வச்சிடணும், கம்மியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து கொர கொரன்னு இருக்கணும். துருவன தேங்காய் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்க மாதிரி துருவனதை வந்து நம்ம துருவுறதை பொறுத்து இருக்குது. நீங்கள் பீஸ் போட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு கூட நீங்கள் நல்லா அரைச்சிட்டு நல்லா கொர கொர கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் அருகாமனையில் வந்து துருவினதுனால எனக்கு நல்லா கொர கொரன்னு தான் இருந்துச்சு, அதனால நான் மிக்சி ஜார்லலாம் போட்டு அரைக்கலை. லேசாக செவந்து வரணும், அந்த மாதிரி வறுத்து விட்டுடலாம். 2-3 minutes கூட ஆகாது அந்த மாதிரி நல்லா செவந்து வரத்துக்கு. தேங்காய் துருவல் வந்து லைட்டாக கலர் மாறிடுச்சு, அந்த ஒயிட் கலரில் இல்லாமல் லேசாக கலர் மாறிடுச்சு. இப்போ நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பர்ஃபிக்கு வந்து சர்க்கரை சேர்க்க போகிறதில்ல, நான் வெல்லம் சேர்த்து தான் செய்ய போகிறேன். 2 cups துருவன தேங்காய் எடுத்துருந்தேன், அதுக்கு வந்து 1 cup வந்து துருவன வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும், ரொம்ப உடைக்க முடியல, கீழே சிந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட்டியாக இருந்தது, நான் அப்படியே சேர்த்துருக்கேன். இது கரைஞ்சி மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து பதம்லாம் பெருசாக கிடையாது, அவ்வளோதான். இது கரைஞ்சி கொஞ்சம் திக்காச்சு அப்படின்னா போதும், பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ஸும் நிறையா தேவைப்படாது, ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் தான், நெய், தேங்காய், அப்புறம் இனிப்புக்கு வந்து வெல்லம் இல்லைன்னா சுகர் இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். அப்புறம் வாசனைக்கு வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்க்கணும். இன்னும் மெல்ட் ஆனதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கலாம் வெல்லம். இதில் 1/2 teaspoon வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுறேன். வெல்லம்லாம் கரைஞ்சி நல்லா திக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் 2 tablespoons மட்டும் பால் சேர்த்துருக்கேன், இதில் நல்லா கலந்து விட்டுட்டு
நம்ம இப்போ அந்த நெய் தொடைய வச்சிருக்க பிளேட்ல நம்ம இதை எடுத்து போட்டுடலாம். நான் வெல்லம் வந்து சரியாக நுணுக்காமல் கொஞ்சம் கட்டி கட்டியே இருந்தது இல்லையா, அதுக்காக நான் 2 டேபிள்ஸ்பூன் வந்து பால் விட்டு அது கரையிறதுக்காக நான் பால் விட்டேன். நீங்கள் பால்லாம் ஊற்ற தேவையில்லை, அப்படியே வந்து செய்யலாம். வெல்லம்லாம் கரைஞ்சி கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா அழுத்தி விட்டீங்க அப்படின்னா தான் பீஸ் போடும்போது உடையாமல் செட்டாக இருக்கும். நீங்கள் நல்லா அழுத்தி விடாமல் விட்டுட்டிங்கனாலும் பீஸ் போட்டு எடுக்க முடியாது, உதிரி உதிரியாக வந்துடும். அதனால் நல்லா அழுத்தி விடணும். நல்லா நான் அழுத்தி விட்டுட்டேன். ஒரு 3-4 மணி நேரம் வந்து நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். மதியம் வந்து சாப்பிட்டு தூங்கியாச்சு, அவர் தூங்கிட்டு இப்போ தான் எந்திரிச்சு வந்து பீஸ் போடுறேன். 4 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும், நல்லா ஆறிடுச்சு. மினிமம் வந்து நீங்கள் ஒரு 3 மணி நேரமாவது வந்து இதை செட் ஆக விடணும், அப்போ தான் பீஸ் போட்டால் வந்து உதிராமல் வரும். பர்ஃபி பீஸ் போட்டு எடுத்தாச்சு, இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. நம்ம வந்து நல்லா அழுத்தி விட்டோம் அப்படின்னா தான் வந்து நல்லா செட் ஆகும், பீஸ் போடும்போது உதிராமையும் வரும். இதான் நம்மளோட தேங்காய் பர்ஃபி ரெடி. மதியம் வந்து சத்துமாவுக்கெல்லாம் நான் எதுவுமே வறுத்து வைக்கலை, சாப்பிட்டு வந்து தூங்கியாயிடுச்சு. இனிமேல் தான் எல்லாத்தையும் வறுத்து எடுக்கணும். எல்லாமே நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வறுக்க ஆரம்பிக்கலாம். கடாய் சூடு என்னதுமே வந்து ஒவ்வொரு தானியமாக சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு தான் எடுத்திருக்கோம், அதை அப்படியேவும் அரைக்கலாம். ஆனால் வறுத்து அரைச்சின்னா நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் வறுத்து அரைக்கிறோம். மிதமான தீயில் வச்சு எல்லாத்தையுமே வறுத்தெடுத்துக்கலாம். அடுத்தது வந்து செகப்பரிசி வறுத்துட்ருக்கேன். அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வந்து இதை வறுத்தெடுத்துக்கலாம். சத்துமாவுக்கு அப்படியே வறுத்துக்கிட்டே வந்து நான் நைட்டு டின்னருக்கு வந்து சோள பணியாரம் ஊற்றுறேன்னு சொன்னேன் இல்லையா, முட்டையும் வந்து கொஞ்சம் சேர்த்து ஊற்றலான்ட்டு முட்டை பணியாரம் மாதிரி அது முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறேன். அதெல்லாம் வறுத்து எடுத்தோடனே வந்து பணியாரம் ஊற்றலான்ட்டு மாவுலேயே கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் முட்டை பணியாரத்துக்கு வந்து கொஞ்சம் நிறைய வெங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வெங்காயம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு மிளகுத்தூளும் சேர்த்துட்டு அப்புறம் 2 கரண்டி மாவு வந்து பணியாரத்துக்கு ஆட்டி வச்ச மாவு 2 கரண்டி ஊற்றி கலந்துட்டா முட்டை பணியாரத்துக்கு மாவு ரெடி. செகப்பரிசி வறுக்கும் போது மட்டும் கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வச்சு வறுக்கணும், இல்லைனா அரிசி வந்து சீக்கிரம் பொரிஞ்சு வராது. 1-2 பொரிஞ்சிட்ருக்கு, ஒரு 3/4 வாசியாவது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு, கொஞ்சம் சூடாக இருக்குது, ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இப்படியே வறுத்துட்ருக்கோம். இதையெல்லாம் வறுத்துட்ருக்கும் போதே நான் பணியாரமும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். பணியாரம் வந்து பாதி ஊற்றியாச்சு, இன்னும் ஒரு 2-3 அடசை எடுத்தால் பணியாரம் சுடுற வேலையும் முட்டியாச்சு. சட்னி அரைக்கணும், பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் தான் சட்னி அரைக்கணும். தேங்காவும் துருவி வச்சிட்டேன்.
ஆறுனது அப்புறமா அரைச்சி எடுத்தா வந்து கிச்சன்லயும் வந்து எல்லா வேலையும் பாத்திரமும் கழுவி வச்சு எல்லா வேலையும் முடிஞ்சது. கடைசியா வந்து இதை எடுத்து அரைச்சி வச்சுனா எல்லா வேலையும் இன்னைக்கு வேலை வந்து முடிஞ்சது. நம்மளோட சத்துமாவும் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் வந்து திருத்திருடு அம்மா அரைச்சி வச்சிருக்காங்க. குழந்தைங்க இப்ப வந்து சாப்பாடு எல்லாம் சாப்பிட ஊட்டுறோம் இல்லையா, கொஞ்சம் திருத்திருன்னு சாப்பிட்டு பழகினாங்க அப்படின்னாதான் அவங்களுக்கு சாதமும் கொடுக்க முடியும். அதனால மாவு கொஞ்சம் திருத்திருன்னு வந்து ஃபைன் பவுடரை அரைக்காம கொஞ்சம் நர நரனே அரைச்சி வச்சிருக்காங்க. கஞ்சி வந்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா வேக விட்டு கொடுத்து அதை சாப்பிட வச்சு பழகினாதான் வந்து நல்லா சாப்பிட்டு பழகுவாங்கன்றதுக்காக இந்த மாதிரி நாங்க அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 8 months பேபிக்கு வந்து குடுக்கறதா இருந்தா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் நர நரன்னு அரைச்சி கொடுத்து பாருங்க. அவங்களுக்கு சாப்பாடு நம்ம சாப்பிட வைக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம ஃபைன் பேஸ்டா அரைக்காம கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி கொடுக்கும் போது அவங்களுக்கு சாப்பிடுவாங்க. ரொம்ப நம்ம வந்து நல்லா கஞ்சி மாதிரியே வச்சு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி கஞ்சி கொடுத்து பழகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதையே தான் சாப்பிட கேட்பாங்க. கொஞ்சம் நர நரந்தா கூட சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக நீங்க கஞ்சி வச்சா கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இந்த விளாக் இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல நம்ம பார்ப்போம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா தேங்க்யூ.